நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஐந்து லட்சத்து எண்பத்து ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று பேரில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து எண்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எட்டு பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து நூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே நாடு முழுவதும் மேலும் ஐநூற்று ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினேழாயிரத்து நானூறாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை தொன்னூற்று நான்காயிரத்து நாற்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் நேற்று இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்தனர் இதன் மூலம் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று அறுபத்து நான்காக அதிகரித்துள்ளது எனவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்